ஹாய், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு குக் வித் ஃபரீனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைட் டிஷ், ப்ரான் பிக்கல், ரால் ஊறுகாய். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது புளிப்பான ஊறுகாய் கிடையாது, இது ஒரு சூப்பரான மசாலா சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஹாஃப் கேஜி ப்ரானை வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸும் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ராலை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பெரிய கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ண ப்ரான்ஸை ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணிட வேண்டாம், ஜஸ்ட் 2-3 minutes மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அகெயின் மசாலாவில் இந்த ப்ரான்ஸை ஆட் பண்ணுவோம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும். ப்ரான் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ரான் பிக்கிளுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் டொமேட்டோ பியூரியும் தான். நான் 1/2 kg ப்ரான்ஸ்க்கு 4 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு 4-5 டொமேட்டோஸை பியூரி பண்ணி வச்சுருக்கிறேன். இதோட இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரான் பிக்கல் செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ட் ரொம்ப கம்மி, ஆனால் பொறுமை ரொம்ப வேணும். இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய டைம் ஆகும். அது நல்லா வத்தி ஒரு கட்டியான ஒரு மசாலா ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதில் 1/2 spoon மஞ்சள் தூள், 1/2 spoon சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 spoon சோம்பு பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வத்தி வர்ற வரைக்கும் குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிரேவி மாதிரி இருக்குது. நல்ல கெட்டியாக மசாலா மாதிரி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இதை பொறுமையாக குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து கெட்டியாக வந்துடுச்சு. ஃபைனலாக இதில் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ப்ரான் பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் 1 month வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ரைஸ்க்கு சப்பாத்திக்கு சூப்பராக சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி அண்டில் தென் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குக் வித் ஃபரீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.